ஸோ காய்ஸ் எல்லாருக்குமே பெரிய வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹாப்பியாக இருக்கீங்களா? ஐ திங்க் ஐ எம் ஹாப்பி ஃபார் திஸ் வீடியோ. ரொம்ப நாள் கழிச்சு லாங் வீடியோ வந்து பண்ணுறேன் நினைக்கிறேன். அதுக்கான பர்பஸ் என்ன அப்படின்னு சொல்லி சொல்லிடுறேன். திஸ் மைக், எஸ் ஹாலிலேண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராண்டில், ஓகேவா, தெரியுதா? ஃபோக்கஸ், எஸ் ஹாலிலேண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராண்டில் பார்த்தீங்கன்னா மைக் ஒன்று வாங்கியிருக்கேன். அதோட அவுட்புட் தான் இப்போ வந்து நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க. இப்போ கேட்டுட்ருக்க மோடு அப்படின்றது எஸ் நார்மல் மோடில் வந்து கேட்டுட்ருக்கீங்க. இந்த ஆடியோ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நார்மல் மோட் மீனிங் ஓகே, இதுதான் அந்த ஆன் பண்ணோன்னா கிடைக்கிற அந்த ஆடியோ. இப்போது நாய்ஸ் கேன்சலேஷன் பின்னாடி ஏதாவது சவுண்டு இப்போ எதுவும் கேட்கலை, பட் ஆடியோ எப்படி கேட்குதுன்னு அப்படின்னு பாருங்கள். இப்போ வந்து க்ரீன் கலரில் வந்து மாறிடுச்சு. க்ரீன் கலரில் மாறிச்சு அப்படின்னா நாய்ஸ் கேன்சலேஷன் வந்து ஆட் ஆயிருக்குன்னு அர்த்தம். இப்போ நான் என் லேப்டாப்பில் ஏதாவது சவுண்ட் எதுவும் போட முடியலான்னு பார்க்குறேன். இந்த மைக் அப்படின்ற ஒரு விஷயம் ரொம்ப நாளாக வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தது. இது யாரோட இன்ஸ்பிரேஷனில் வாங்கினேன் அப்படின்றத ஃபஸ்ட் ஆஃப் ஆல் சொல்லிடுறேன். V2K ஃபோட்டோகிராஃபி அப்படின்னு சொல்லி ஒரு யூடியூப் சேனல் இருக்குது பார்த்தீங்களா, அவங்க ப்ளஸ் தயா அப்படின்னு சொல்லி அவங்களோட சேனல் பார்த்தா இந்த ஒரு மைக் வந்து ஆக்சுவலாக பர்பஸ் வாங்கினேன். எஸ் இப்போது பக்கத்தில் வந்து ஆடியோ வந்து ஓடிட்டுருக்கு. நாய்ஸ் கேன்சலேஷன் மூடை வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அந்த ஆடியோவில் நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க. இப்போது நாய்ஸ் கேன்சலேஷனை வந்து ஆஃப் பண்ணிட்டு நார்மலாக வாங்கினோன்னு எப்படி இருந்துச்சோ அப்படி இது பண்ணியிருக்கேன். இப்போ அந்த இதில் தான் கேட்குறீங்க ஆடியோ, ஓகேவா? இப்போது வந்து நாய்ஸ் கேன்சலேஷன் ஆன் பண்ணிட்டேன், ஓகேங்களா? இந்த மைக்கோட பர்பஸ் அப்படின்ற ஒரு விஷயம் நான் வாங்கினதுக்கான ரீசன், ரெண்டு மைக்கு அப்படின்ற ஒரு ரீசனுக்காக தான் இந்த மைக்கை வந்து நான் பர்ச்சேஸ் வந்து பண்ணேன். இதில் வந்து ஒரு குட்டியோண்டு பாக்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்களா, எஸ் குட்டியோண்டு பாக்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா ஓகே ஆஃப் பண்ணிடுவோம். குட்டியோண்டு பாக்ஸு ப்ளஸ் அதை ஓப்பன் பண்ணோட இன்னொரு ஆப்பிள் அந்த ஒரு ஸ்டைலிஸில் ஒரு இது ஒன்று கொடுத்துருக்காங்க பேக்ஸில். அதுக்குள்ளே ரெண்டு மைக்கு ஒரு ரிசீவர் வந்து கொடுத்துருக்காங்க. இது இன்னொரு மைக்கு, இன்னொரு ரிசீவரு ஏன் இதில் சாரி மைக் வந்துருக்கு, ரிசீவர் கேமரா வந்து கனெக்ட் ஆகிருக்கு. ஓகே, இன்னொரு சர்ப்ரைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேனலுக்காக இன்னொரு கேமரா ஒன்று வாங்கியிருக்கோம். அதில் தான் அந்த வீடியோ வந்து பார்த்துட்ருக்கீங்க. தட்ஸ் இட், இவ்வளோதான். பெருசாக ஒன்றும் பேசுகிறதுக்கு எதுவும் இல்லை. வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன், பட் ரொம்ப நாள் ஆச்சு, டைம் ஆகிட்டே இருந்துச்சு, வாங்கணும் வாங்கணும் வாங்கணும்னு. பட் ஃபைனலி காட் இட் அப்படின்ற ஒரு விஷயத்த ஷேர் பண்ணுவோம் அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ மக்களே. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இந்த ஆடியோ ஓகேவா? முதல்ல இருந்து சோனி மைக்கை வந்து விற்றுட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஹாலிலேண்ட் மைக்கை வந்து பர்ச்சேஸ் வந்து பண்ணேன். அதை விற்றுட்டு ஓஎல்எக்ஸில் வந்து போட்டுட்டு அதை விற்றுட்டு இந்த மைக் வந்து வாங்கினேன். இதோட அது ரேட்டு கூட, பட் என்னோடய பர்பஸ் அதில் இல்லை. டூஎல் மைக் வேணும். இப்போ நான் சம்திங் யாராவது இன்டர்வியூ எடுக்க மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சு அப்படின்னா மேபி யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். பட்டு அதில் ஒரே ஒரு ஆள் தான் பேச முடியும் அப்படின்றபோது நான் வந்து ரெண்டு மைக்கு இன்னொரு ஆள்கிட்ட இன்னொரு காலரில் மைக்கை மாட்டிட்டு பேசுங்கவா அப்படின்னு சொல்லி பேச விட்டலாம். சம்திங் நம்ம ஃப்யூச்சரில் ஏதாவது டெவலப் பண்ணுறதுக்கு வாய்ப்பு. எஸ் உங்களோட ஐடியா எனக்கு தேவை அப்படின்றத கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஏதாவது ஒரு ஐடியா, அந்த மாதிரி வீடியோ பண்ணு, அந்த மாதிரி வீடியோ பண்ணுங்க. எல்லா டைமும் கேட்குறேன், பட் எந்த டைம் சொன்னதில்லை அப்படின்றத பதிவு பண்ணி இந்த வீடியோ வந்து முடிக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்ன நினைக்கிறீங்க அப்படின்றதையும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். வேறு என்ன மேட்ரு, வேறு இப்போதைக்கு எதுவும் நியூஸ் எதுவும் கிடையாது. டடா அண்ட் பபாய்.